எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீட்டிங்க்கு ஸோ இன்றைக்கி வந்து ஜென்ரல் கேள்வி பதில் செஷன் தான். டாபிக் எதுவும் சூஸ் பண்ணல, அதனால் நம்மளுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை பற்றி பேசலாம். உங்களுக்கு என்ன டாபிக் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன எதை பற்றி பேசலாமோ அதை பற்றி சும்மா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சில கேள்விகள் இருந்தாலும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். எதை பற்றி வேணால் பேசலாம். ஓப்பன் டிஸ்கஷன் தான், ஓப்பன் செஷன். ஓகே, நீங்க பேசலாம் சார். கார்த்திக், யா. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட டவுட் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட் ஹேபிட் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு அடிக்ஷன்னா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் மனசுன்னா என்ன, அதை வந்து நம்ம ஃப்ரீயா விட்டுறணும். அண்ட் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக என்னோட ஒர்க்கில் தான் இருக்கணுன்றது தெரியுது. இருந்தாலும் அதாவது இப்போ தான் ரீசெண்டாக இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன அடிஷனில் இருந்தனோ அது என்ன கண்டினியூவாக ஒரு இம்பாக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதிலிருந்து எப்படி நான் வெளியே வர்றது? ஓகே, இப்போ இது நீங்கள் எப்போ ரீசெண்டாக இந்த ஹீலர் பாஸ்கர் இதில் ஜாயின் பண்ணீங்களா? இதில் ஆமாம் சார், ஹீலர் பாஸ்கர் சாரோட இதில் ஸ்டார்ட் பண்ணி பகவத்யாவோட கிளாஸ் அதுலேருந்து வந்துட்டு இருக்கேன். ஓகே, அதில் ஒரு செக்ஷன் எடுத்திருப்பாங்களே பேட் ஹேபிட்ஸ் பற்றி தனியாக ஒரு பேசியிருக்காங்க. இருந்தாலும் இது மாதிரியான செஷன்ஸ்லாம் கேட்கும்போது பொண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி இருக்கு, அடுத்த நாள் வந்து அந்த மருந்து போயிடுது, திரும்பியும் அந்த பொண்ணு அதிகமாகுது, அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஓகே, அதான் அது வந்து பேட் ஹேபிட்ஸ்ன்றது எப்படி, ஐ திங்க் அவர் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாரு. அதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்டிக்கல் கூட இருக்கு, உங்களுக்கு வேணா கேளுங்க, நான் அனுப்புறேன். அதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா, இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஷார்ட்டா சொல்றேன், அவரே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாரு சரவணன் அவரோட செஷன்ல. ஷார்ட்டா சொல்லணும்னா, இப்போ பேட் ஹேபிட்ஸ்ன்றதோட அதோட மெயின் எதனால நம்ம அதை நீடிச்சுட்டே இருக்குன்னா, அதுல இருக்கிற நம்ம அதை பத்தியே நினைச்சிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம அதை ஆக்சுவலா அதை எப்படியாவது பேட் ஹேபிட்ஸை ரிமூவ் பண்ணிடணும், அதை வந்து நான் போக்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல் டைம் அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்மோக்கிங்னு எடுத்துக்கோங்களேன். ஸ்மோக்கிங் ஆக்சுவலாக ஸ்மோக்கிங் பண்ணுற விஷயம் வந்து ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ இல்லையா ஆக்சுவலாக. பட் நம்ம அதுக்கு முன்னாடியே ஸ்மோக்கிங் பற்றியே நினச்சிட்டு இருப்போம், பண்ணக்கூடாது எப்படியாவது அவாய்ட் பண்ணிடணும், எப்படியாவது வேற ஏதாவது நினச்சி அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணி அதையே நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அதை ஆக்சுவலாக ஃபுல் டைம் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் அதை பற்றியே நினச்சிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். 15 நிமிஷம் அந்த ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக பண்ணுறது, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிட்டேன்ற மாதிரி கில்ட்டி ஃபீலிங், ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் பட் ஸ்டில் திரும்ப பண்ணிட்டேன்னு 10 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நாளில் 20 hours அந்த ஆக்ட் ஆக்சுவலாக ஸ்மோக்கிங் பண்ணது ஒரு 15 மினிட்ஸ்னாலும் அதை பற்றியே தான் ஃபுல்லாக முன்னாடி ஒரு 2-10 hours பின்னாடி ஒரு 10 hours நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கும்போது அப்வியஸ்லி அதை பற்றின தாட்டு வந்துட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் அது அந்த தாட்டுக்கு உணர்வுக்கு நீங்கள் எப்போ அதை எதிர்த்து போராடுறமோ இல்லை அதை பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கிறமோ அது பலம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிடும். நீங்கள் தான் ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்கன்ற மாதிரி அது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நம்ம கஷ்டம், அதுக்கப்புறம் நீங்கள் அதோட வழியில் தான் போய் ஆகணுன்ற மாதிரி ஆகிடும். உங்கள் அறிவை யூஸ் பண்ணி நம்ம டிசைட் ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால அதை எப்போ ஃப்ரீயாக விடதான், எந்த அளவுக்கு அதுக்கு வேல்யூ கொடுக்காம ஃப்ரீயாக விடுறீங்களோ அப்போதான் அதோட வீக்கன் ஆகும், அந்த ஸ்ட்ரென்த்தே குறையும். ஆர் ஸ்ட்ரென்த் குறையும்னா என்ன, கூடாமல் ஸ்ட்ரென்த் ஆகாமல் இருக்கும். ஸோ வீக்கான இருக்கும்போது தான் அது ஃப்ரீயாக கடந்து போகிறதுக்கு அனுமதி கொடுத்தா தான் அது ஃப்ரீயாக கடந்து போகும். அப்போ நீங்கள் ஈஸியாக டீல் பண்ண முடியும், ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இதை டீல் பண்ணணும். இதை வந்து நான் அதை சரி பண்ணணும் அப்படின்னு உட்காந்து ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பியும் அதோட போராட்டம் தான் ஜாஸ்தியாகும். ஸோ அதையுமே ஃப்ரீயாக விட்டுடணும், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஃப்ரீயாக விட தான் அது உங்கள் ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோல் வந்து ஒரு ரீசனபிள் லிமிட்ல நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனபிள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆகும், இட்ஸ் நாட் சும்மா இமீடியட்டாக உடனே நாளிலேருந்து அந்த மாதிரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நீங்க அந்த ஆர்டிக்கல் வேணா படிங்க, அது டீடைல்டா நான் சொன்னதை இன்னும் ஃபுல் டீடைலோட எதிர்ப்பாங்க, அது ஐ திங்க் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். சரிங்க சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. திருப்பியும் ஆன்சரைஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஓகே, பை மிஸ்டேக் நினைக்கிறேன். ஓகே, நீங்க பேசலாம் சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ் சார், வணக்கம் சார்.
சார், நான் ஒரு 50 நாளா வந்து ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கல சார். ஏன்னா நான் இந்தியால இல்ல, ஓகே, இப்ப இதுக்கு ஒர்க்குக்காக குவைத்துக்கு வந்திருந்தேன் சார். ஷட் டவுன் ஒர்க்ன்றதுனால 12 hours டியூட்டி டைம், இல்ல டைமிங் டிஃபரன்ஸ்னால. அப்போ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லா கூடயும் பழகும் போது ரொம்ப பணிவாகவும் அன்பாகவும், நம்ம புக்கு படிச்சதுனாலையும் டெய்லி ஜூம் மீட்டிங் நடத்தாலே அந்த இயல்பு வந்து கொஞ்சம் என்னோட சொந்த இயல்பு மாறி இருந்தது, கோவப்படுறது அதெல்லாம். ஆனா காலப்போக்கில் பாத்தீங்கன்னா கோவப்பட ஆரம்பிச்சுக்கிறது, வேலையில வந்து சில முடிவு எடுக்க தெரியாம முடிக்கிறது, அப்புறம் என்ன பண்ணோம்னு தெரிய முடியாது, நம்ம ஏதாவது தப்பு பண்ற மாதிரி இருக்குது சொல்லிட்டு மறந்துட்டேன். நான் வந்து பகவத்யா குரூப்ல மிஷன்ல இருக்கிறதே மறந்துடுது. அது இவ்வளவு புரிதல் இருந்தோம், ஏன் இப்படி மறக்குது? இன்னைக்கு எனக்கு டே ஆஃப் பண்றதுனால ஓகே, இன்னைக்கு ஜூம் மீட்டிங் கலந்து முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு பகவத்யா ஸ்பீச் கேட்கும் போது ஓ திருப்பியும் வந்து அப்படியே ரீக்கல் ஆகுது, திருப்பியும் ஓ நம்ம அதுதான் புரிதல் இருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி, இது எப்படியா எடுத்துக்கிறது நான்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிதல்ன்றதே வந்து நீங்க இது வந்து ஒரு கருத்து மாதிரி எடுத்துக்க கூடாது. ஆக்சுவலா இது வந்து பகத்வையா சொல்றாருன்ற மாதிரி விஷயம் கிடையாது இல்லையா, இது வந்து ஒரு ஒரு சயின்டிபிக் ட்ரூத் தானே, ஒரு அறிவியல் ரீதியான ஒரு ஃபேக்ட், சயின்டிபிக் ஃபேக்ட் இல்லையா. இப்ப வந்து அதாவது பழக்கத்தினால மறந்து போயிடலாம், அது பிரச்சனை கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்கா அதை பத்தி நினைவு வந்தப்பறம் ஞாபகம் வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. பட் அதை கருத்து ரீதியாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கன்வின்ஸ்டா அதை கன்வின்ஸ் ஆயிடுச்சா அப்படின்றதுதான் அங்க முக்கியம். ஸோ இப்போ வந்து அவரு சொல்றாருன்றத கூட விட்டுருங்க, அவர் சொல்றாரு சொல்லல இல்லை அவர் ஏதோ தப்பா கூட சொல்லிட்டாருன்னு கூட வச்சுக்கலாம், அது பத்தி சம்மந்தமே இல்லையே. இங்க ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து மைண்ட் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இந்த தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளே செக் பண்ணி பார்க்கணும் உள்ள இல்லையா. இப்போ வந்து சன், சூரியன் வந்து ஈஸ்ட்ல இருக்கு, ஈஸ்ட்ல ரைஸ் ஆகுது, வெஸ்ட்ல செட் ஆகுதுன்னு சொன்னா அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுக்கே தெரியும் இல்லையா, இட்ஸ் அ சயின்டிபிக் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி இது ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட் தான், இது வந்து அவர் சொல்றாருன்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியமே கிடையாது, நீங்களே பாத்தீங்கன்னாவே உங்க கண்ட்ரோல்ல இருக்கா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்துக்கு நீங்க போராடிட்டு இருக்கீங்கன்னா அது வீண் வேலை தான், நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம், எவ்வளவு முயற்சி பண்ணாலும் லைஃப் லாங் பண்ணீங்கனாலும் அதை செட்ரேட் பண்ணவே முடியாது அப்படின்றத நம்ம நீங்களா புரிஞ்சுக்கணும். ஸோ எப்போ அது அவரோட கருத்தா இல்லாம உங்களுடைய ஓன் ட்ரூத், உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸா ஆயிடுச்சோ, அதுக்கப்புறம் அவரு கேட்கணும், அவரு சொல்லணும், ஞாபகப்படுத்தணும், இல்லை எங்க நம்ம இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி நாம சொல்றதை கேட்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இல்லையா, நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் யாருமே சொல்ல தேவையில்லை, எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் வேஸ்ட். மறந்துடுறேன் சில சமயம், எப்படி சொல்றதுன்னா இப்ப ஆர்கியூமெண்ட் நடக்குதுன்னா, ஒரு ஹெல்த்தி ஆர்கியூமெண்டா இருந்தா கூட அந்த ஆர்கியூமெண்ட்ல வந்து நான் ஜெயிச்சு காரணம் என்ன அறியாம நான் பேசுறதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி கரெக்டா தான் இருக்கும், மேபி அவங்க தவறா சொல்லலாம். அப்போ வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்றேன், நம்ம ஏன் ஆர்கியூமெண்ட் பண்றோம், பண்ணக்கூடாதுல்ல, ஓகே அவங்களுக்கு புரியலன்னா நம்ம விட்டுருவோம், நமக்கு புரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு புரியணும்னு அவசியம் கிடையாதுன்ற விஷயம் சைக்கலாஜிக்கல் எமோஷன்ஸோ தாட்ஸோ எதுவா இருந்தாலுமே சரி, அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, அது வந்து நம்ம என்ன இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும்னு எதுவுமே சொல்லவே முடியாது, ஒன்லி நம்ம ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணா கரெக்டா இருக்குமோ சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. ஸோ அதுதான் பண்ண முடியும், நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ஆர்கியூ பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, நீங்க ஆர்கியூ தாராளமா பண்ணலாம், இல்ல நீங்க அது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க டீல் பண்ணிக்கலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. எங்க உங்க எமோஷன்ஸ் தாட்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, அவ்வளவுதானே தவிர உங்க ஆக்ஷன் வந்து நீங்க ஆக்ஷன், உங்க ஸ்பீச், உங்களுடைய என்னென்ன எனி திங் தட் உங்க ரியாக்ஷன் எல்லாமே வந்து நீங்க தான் டிசைட் பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்கு எது கரெக்டோ அதை பண்ணணும். சம்டைம்ஸ் நிறைய தடவை உங்களோட கண்ட்ரோல் இல்லாம வரலாம், அது வந்து வேற விஷயம், அதுக்கும் புரிதலுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது வந்து உங்க பழக்கத்தினால நம்ம 30 வருஷமா 40 வருஷமா அப்படியே ரியாக்ட் பண்ணியே பழகி இருக்கும் போது கண்டிப்பா அதே ரியாக்ஷன் வரதான் செய்யும். ஸோ அப்ப நம்ம அதை கொஞ்சம் புரிஞ்சிக்க தான் செய்யணும், அங்க வந்து புரிதல் தான், என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ இது வந்து இப்போ அதே நீங்க ஆர்கியூ பண்ற ஆளே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈக்குவலாவோ இல்ல உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆள்னா நீங்க ஈஸியா ஆர்கியூ பண்ணிடுவீங்க. சப்போஸ் ஒரு ரொம்ப பெரிய ஆள், ஒரு விஐபி, ரொம்ப சீனியர் ஆள்னா நீங்க ஆர்கியூ பண்ண மாட்டீங்க, அங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட்
டோன் சாஃப்ட் டவுன் பண்ணிடுவீங்க, அங்கே எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லலான்ற மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ அந்த ஆள் முக்கியன்ற அதை உணரணும். இல்லை அங்கே ஆர்கியூ பண்ணால் இந்த பிரச்சனை வந்து இந்த மாதிரி, அதனால இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்லாம் நடக்கலாம், அதனால எனக்கு தான் பிரச்சனையாக வரும் நாளைக்கு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே நம்ம கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு முடிவு கொள்வீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர அதுக்கும் இந்த நம்ம சொல்கிற இந்த புரிதலுக்கும் சம்மந்தம் கிடையாது. புரிதல்ன்றது நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை, நம்ம உள்ளே இருக்கிற தாட்ஸ் எமோஷன்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ஒன்லி ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம ஏதாவது டீல் பண்ணிக்க முடியும் அப்படின்றதான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி டீல் பண்ணணுன்றதை நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு டீல் பண்ணோம், அப்போ தான் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் வெளியில். ஸோ இது ஓகேவா? ஸோ இந்த புரிதலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றது கிடையாது. இப்போ மைண்ட் வந்து என் கண்ட்ரோலில் இல்லைன்றது ஞாபகம் வச்சுக்கணுன்றது கிடையாது. நீங்கள் மறந்து போய் கண்ட்ரோல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டாலுமே அதை ஃபைட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அதுக்கான் எதுதான் என் கண்ட்ரோல் இல்லையா, முட்டாள்தனமாக ஃபைட் பண்ணிட்டுருக்கேன். ரெண்டு மூணு தடவை இல்லை ஒரு 10 தடவை பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தடவை உங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆகிடும், ஓ முட்டாள்தனமாக தேவையில்லாமல் ஃபைட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு நிறுத்துவீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மேபி இனிஷியலாக 10 நிமிஷம் கழிச்சு தெரியலாம், அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு தெரியலாம், அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு தெரியலாம், அந்த மாதிரி இட் மை டேக் சம் அந்த ப்ரோக்ரஸ் இருக்கலாம். பட் ஃபேக்ட் என்னன்னா நீங்க எவ்வளவு ஃபைட் பண்ணாலும் உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்றதுதான், இங்க உள்ள இருக்கிற விஷயம் உங்க கண்ட்ரோல்ல இல்லை. நீங்க அதை எவ்வளவு நேரம் ஃபைட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாலும் அவ்வளவு டைம் தான் இதுவாகுமே தவிர அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நீங்களே புரிஞ்சுக்கும், உங்களுக்கே புரிதல் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. எஸ் சார் நீங்க பேசலாம். கார்த்திக் சார் சார் அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, ஷூர், இப்ப தனிமையில இருக்கும்போது அது இனிமையா இருக்குமா இல்ல டிப்ரஷன் வருமா சார்? ஓகே, அந்த மாதிரி எதுவும் என்னோட டவுட் இல்ல இல்ல எனக்காக கேக்குறேன்னா, இப்ப நான் ஒர்க்குக்கு போறேன் வரேன், யாரும் இல்லை அதிகமாக பேசுறதுக்கு, இருக்காங்க இருந்தாலும் யாரும் கூட அதிகமாக பேசிக்க மாட்டாங்க, அவங்க அவங்களோட ஒர்க் இருப்பாங்க, ஒர்க் முடிஞ்சா அவங்க ரூம்ல இருப்பாங்க. பட் எனக்கு அது ஒரு டிப்ரெஷனாக ஃபீல் ஆகுது. நான் சம்டைம்ஸ் ஃப்ரீயாக யார்ட்டையும் பேசுவேன், அவ்வளோதான், அது முடிஞ்ச ரூம் வந்த ரூம்லயே இருக்கும், ஒர்க் பார்க்கற திரும்பி இது இதனால டிப்ரெஷனாக இருக்கணும் இல்லை எதனாலன்னு தெரியல, அதனால அது எதனால இருக்கும் இல்லை அது நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா அது எதனால வேணா இருந்துட்டு போட்டோம். ஐ திங்க் அந்த கோர் விஷயம் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ நம்ம கோர் விஷயம் நம்ம சொல்கிறது நான் இப்போ கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லையா, நமக்குள்ளே வர எண்ணங்கள் உணர்வுகள் இதெல்லாமே நம்ம கட்டுப்பாட்டிலேயே கிடையாது, அது வந்து நேச்சுரல் சிஸ்டம் இல்லையா. எப்படி நம்ம பிளட் சர்க்குலேஷன், ஹார்ட் பீட்டு, ப்ரீத்திங்லாம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி நமக்கு மைண்டில் நடக்கிற தாட்ஸ் எமோஷன்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நீங்கள் வந்து என்னது என்ன சொன்னீங்க, அந்த இதுவாக ஃபீல் பண்ணுறது என்ன, டிப்ரெஷனா ஃபீல் பண்றது இல்ல ஏதோ ஒண்ணு வருத்தமோ ஃப்ரஸ்ட்ரேஷனோ எனிதிங், அது ஒரு உணர்வு தான் இல்லையா, ஒரு உணர்வு இல்ல ஒரு ஃபீலிங். ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, உங்க நேச்சருக்கு ஏத்த மாதிரி உங்களோட நேச்சர் அப்படி இருக்கலாம். நீங்க தனியா இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு பிடிக்காத மாதிரி உங்களுக்கு பிடிக்காது, மேபி உங்களுக்கு கம்பெனியோட கூட யாராவது இருந்தாதான் உங்களுக்கு பிடிக்கலான்றது, உங்க நேச்சரே அப்படி இருக்கலாம். ஸோ ஃபார் வாட் எவர் ரீசன் ஆர் உங்க சிச்சுவேஷன் ஏதோ அன்னைக்கு ஒரு பேட் டே, ஏதோ ஒரு சரியான நல்ல விஷயம் நடக்கல அப்படின்னு ஏதோ சம்திங் அதனால அப்படி இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அதை எப்போ அதை எதிர்த்து எப்படியாவது அதை சரி பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அதை போராடுற மாதிரி ஆயிடுது. போராட அது இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி ஆகி இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுது. ஸோ அதை ஃப்ரீயாக அது இப்படி தான் இருக்கும், இதுதான் நேச்சர் அப்படின்ட்டு ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே அது ஈஸியாக கடந்து போயிடலாம், அது ஈஸியாக மறைஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையில ஃபோக்கஸ் பண்ணலான்ற மாதிரி ஆயிடும். பட் அதை ரொம்ப அதுலேயே கவனம் செலுத்தி அதை எப்படியாவது சரி பண்ணுமேன்ற மாதிரி அதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு அதை எடுத்து நம்ம போராடுற மாதிரி அந்த பொறுப்பை கையில் எடுக்கிற மாதிரி ஆயிடுது. அதை நான் தான் சரி பண்ணும், எனக்கு வந்திருக்கு, இதை நான் தான் சரி பண்ணுன்ற ஒரு பொறுப்பு எடுத்துட்டு அதில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேலை செய்ய செய்ய இன்னும் போராட்டம் தான் அதிகமாகும். அதனால அங்கே பொறுப்பு எடுத்துக்கிறது தான் தப்பு, பொறுப்பு எடுத்துக்கவே தேவையில்லை. அது எப்படி வேணா இருக்கட்டும், நம்ம கண்ட்ரோலில் எனிவே இல்லை, என்னோட கண்ட்ரோலில் இருக்கிறது எல்லாமே ஆக்ஷன் மட்டும்தான். அதுக்கு என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ அந்த சிச்சுவேஷனுக்கு அதை மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர மற்றதெல்லாம் என் கையில் இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே சார், ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, வாட்ஸ்அப்பில் ஒரு க்வெஸ்சன் வந்தது இந்த மாதிரி, இதை புரிஞ்சுக்கிட்டேன், அது புரிஞ்சிச்சு, ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப அது இப்போ கேட்டேன், அவர் கேட்ட மாதிரியும் மறந்து போயிடுது, இல்லை திருப்பியும் நான் என்ன என்னென்னா மறந்து போய் திருப்பியும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், எனக்குள்ளேயே திருப்பியும் போராட ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அதே பதில் தான்.
ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஆக்சுவலா இனிஷியலா புரிஞ்சிக்கும் போதே எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது ஒரு கொஞ்சம் அதை கிளாரிட்டி கொஞ்சம் அதை டீட்டெயில்டா கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த உணர்வு எண்ணங்கள் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டிலேயே கிடையாது, அது வந்து இயற்கையான ஒரு விஷயம், அது எப்படி தன்னால வருதோ தன்னால மறையவும் செய்யுது, நம்மளா அதை பிடிச்சி வலுக்கொட்டாயமா ஏதோ செய்யணும்னு நினைக்கின்றது மூலதான் அது நீடிக்க ஆரம்பிச்சிருது, அது வந்து வலு பெற்று இன்னும் இன்னும் பெரிய பிரச்சனையாகி அது ரொம்ப நேரம் நீடித்து நிக்கிற மாதிரி ஆயிடுது. அதை சும்மா விட்டுட்டீங்கனாவே தன்னால மறைஞ்சு போயிடுது. அப்படிதான் அதோட இயற்கையாவே அப்படிதான் இருக்கு. இது வந்து ஏதோ ஸ்பெஷலா நம்ம ஏதோ ட்ரெயின் பண்ணி இல்ல பிராக்டிஸ் பண்ணி அடைய வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது, இயற்கை நிலையே இப்படிதான் இருக்கு. ஒரு ஆறு இல்ல எப்படி தண்ணி ஓடிட்டே இருக்கிற மாதிரி இது கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கிற ஒரு விஷயம், நம்மளா போட்டு தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம். இப்போ அது சரியா போ சரியா ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா நானா பிடிச்சி தடுத்து நிறுத்தி நான் ஏதோ இதை சரி பண்ணி வச்சுப்பேன், நான் வந்து இதை பெட்டரா இதை வந்து ஒரு நல்ல நிலைமையில என்னோட மனசை வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ஒரு கருத்தை நமக்குள்ள ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சு நானே இப்படி வச்சுப்பேன் அப்படி வச்சுப்பேன் போட்டுதான் அதை பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். ஃப்ரீயா விட்டுட்டோம்னா அது தன்னால அதை நேச்சுரலா எப்படி ஓடிட்டு இருக்கோ அது பாட்டுக்கு ஓடிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, எண்ணங்கள் உணர்வுகளே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனாலதான் புரிஞ்சுக்கிட்டு அதை ஃப்ரீயா கொஞ்சம் ஃப்ரீயா விட்டதுக்கு அப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ணோம். இப்போ அந்த ரிலாக்ஸேஷன் திருப்பியும் நிற்கும் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது, திருப்பியும் வேற ஏதோ உணர்வுகள்லாம் வருது அப்படின்னு சொல்றதே பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கே நீங்க ஆப்போசிட்டா நீங்க அதுக்கே எதிர்மறையா பேசுற மாதிரி ஆயிடுது இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன சொன்னோம், உணர்வுகள் எண்ணங்களே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, அதை எதிர்த்து போராடவே முடியாது அப்படின்னு தான் சொன்னோம். திருப்பியும் இந்த அதனாலதான் ரிலாக்ஸேஷனே வந்தது உங்களுக்கு, ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ணீங்க. திருப்பி இந்த ரிலாக்ஸேஷன் வந்து எனக்கு தங்கியிருக்க மாட்டேங்குது, திருப்பி நான் அதை மறந்து போராட ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்றது என்ன, ரிலாக்ஸேஷன்றது என்ன, அதுவும் ஒரு உணர்வு. திருப்பியும் போராட ஆரம்பிக்கிறது எல்லாமே ஒரு தாட்டோ எமோஷனோ ஒரு அதுதானே, வேற என்ன, எண்ணம் உணர்வு தானே. உங்க வாழ்க்கையே மொத்தமா வந்து எண்ணம் உணர்வு மட்டும்தானே, எண்ணம் உணர்வு அதை நீங்க திங்கிங் பண்ணி ஆக்ஷன் பண்றோம் பிசிக்கலா. அந்த பிசிக்கல் பாட்டை புறப்பாட்டை விட்டுட்டீங்கன்னா மொத்தமா இருக்கிறதே எண்ணம் உணர்வு தானே, வேற என்ன இருக்கு. எல்லாமே எனி திங், நீங்க எதை செஞ்சாலுமே சரி, இந்த உலகத்துல நீங்க உலகத்தையே தலைகீழா புரட்டி போட்டாலுமே நீங்க அது ஒரு தாட்டு எக்ஸ்பீரியன்ஸா தான் பண்ண முடியும், ஒரு உணர்வு, அதுல இருந்து தான் திங்கிங் ஆக்ஷனா கன்வெர்ட் பண்ணி தான் பண்ண முடியும் இல்லையா. ஸோ எல்லாமே உங்க லைஃப் ஃபுல்லாவே இந்த தாட் எண்ணம் உணர்வு மட்டும்தான். ஸோ ரிலாக்ஸேஷனா ஃபீல் பண்ணல, திருப்பியும் மறந்து போய் போராடுறேன் அப்படின்றது திருப்பியும் ஒரு எண்ணம் உணர்வு தான். ஸோ அது என்ன பண்ணும், அதுதான் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு தானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தெரிஞ்சுக்கிட்டோம். திருப்பியும் அதோட நீங்க அது இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா திருப்பியும் அதுக்கு ஆப்போசிட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கே எதிர்மறையா திங்க் பண்றீங்கன்ற மாதிரி ஆயிடுது இல்லையா. ஸோ அப்போ என்ன இங்க என்ன கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இங்க இதையுமே ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ணாம இருந்தாலும் சரி, ரிலாக்ஸேஷன் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அதுவுமே நம்ம கையில கிடையாது. ரிலாக்ஸேஷன் இல்லாம போனாலும் நம்ம கையில அது கிடையாது, அதையுமே நம்ம கட்டுப்படுத்த முடியாது. நம்ம புரிதல் மறந்து போயிட்டேன் அப்படின்னாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அது மாதிரி அதுவும் நம்ம கையில கிடையாது. நம்ம மறந்து போறது இதெல்லாம் நம்ம கை கட்டுப்பாட்டுல கிடையாது. நீங்க ஞாபகம் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும்னா ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வச்சுக்க போறேன். பிளஸ் இது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமும் கிடையாது. இப்ப சொன்ன மாதிரி அது நேச்சுரலாவே உங்களுக்கு புரிஞ்சிடும், நம்மளா நேரா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வரைக்கும் தான் இல்லையா. அது வரைக்கும் தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும்னா, எப்போ ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்லாத வரைக்கும் தான் நம்ம அதை ஞாபகம் வச்சுட்டு இது பண்ணுன்ற மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி இல்லாம இது நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உள்ள உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியமோ கட்டாயமோ எதுவுமே கிடையாது. மறந்து போய் வேணா நீங்க திருப்பியும் போராடலாமே தவிர அது அது போராட வேண்டிய அந்த டைம்லயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ தப்பா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டோமேட்டிக்கா நீங்களே குறைச்சி அந்த எஃபர்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இனிஷியலா மேபி ஒரு அரை மணி நேரம் போராடுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா புரிதல் வர வர இன்னும் அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிச்சு சும்மாவே போராடிட்டு இருக்கேன், ஆமா தப்பு தப்பா தெரியாம போராடிட்டு இருக்கேன், எனக்கு மறந்துச்சு இல்ல தெரியாம போராடிட்டு இருக்கேன், ஆமா வேஸ்ட் தானே எஃபர்ட் எல்லாம் இதுதான் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி திரும்பி ஞாபகம் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை விட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ விட விட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த டைமும் ஸ்லோ டவுன் ஆயிடும், ஈஸியா நீங்க இது பண்ணிட முடியும். ஸோ அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதோட இதை வந்து நம்மளே கருத்து, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயா சொல்லியிருக்காரு, வீடியோல இப்படி சொல்லியிருக்காரு, புக்ல இப்படி எழுதியிருக்கு அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு அதுல எழுதியிருக்கிறது எனக்கு எப்படி சூட்டபிளா இருக்கு, எனக்கு என்னுடைய கருத்து என்ன இந்த விஷயத்துல, நான் என்ன நினைக்கிறேன் இதை பத்தி, நிஜமாவே மைண்ட் என் கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா, இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணி என்னால இதெல்லாம் நிர்வாகம் செய்ய முடியுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் செக் பண்ணிக்கணும். அதனாலதான் இதை வந்து ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றோம், உள்ள நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். இது வந்து சும்மா சொல்றதை கேட்டு அப்படியே ஒர்க் பண்ற விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்போ வந்து ஒரு கார் டிரைவிங் மாதிரி கத்து கொடுத்தப்புறம் நம்ம இது பண்ண இல்ல கார் டிரைவிங் சொல்றதை விட இப்போ
ஏதோ ஒரு விஷயம் ஒரு படிக்கிற மாதிரி, இப்போ படிப்பு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அவங்க சொல்றதை அப்படியே இது பண்ணி நம்ம அப்படியே ஒப்பிச்சு இல்லை அதை அப்படியே எழுதி மார்க் வாங்கி பாஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து நம்மளுக்கு நாமே செக் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சும்மா இன்னொருத்தர் சொல்றாங்கன்றது நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. அப்புறம் அது வந்து ஒரு கருத்தளவுல சும்மா ஒரு ஐடியாவா ஒரு கான்செப்டா தான் வச்சிருப்போமே தவிர நமக்கு நாமே அதை செக் பண்ணும்போது உள்ள என்ன மனசுன்றது நமக்குள்ள இருக்கிற ஒரு டூல் தான் இல்லையா, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ எல்லாருமே செக் பண்ண முடியும். இது வந்து ஏதோ புக்ல படிச்சதை நம்ம வச்சு இது பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம், நம்ம செக் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது இல்லையா. நம்மளே செக் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால இதை வந்து நம்ம கருத்து என்னன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயா என்ன சொல்றத விட இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குமே தவிர ஐயா என்ன சொல்றாருன்றது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்காது. நீங்க அதை கருத்தளவுல புரிஞ்சிக்க மட்டும்தான் முடியும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள நான் என்ன நினைக்கிறேன், நான் இதை பத்தி என்ன ஃபீல் பண்றேன், இது வந்து எனக்கு இந்த இடத்துல சரின்னு படலை, இந்த இடத்துல எனக்கு இடிக்குது, இந்த இடத்துல எனக்கு ஏதோ எனக்கு சரியா புரிஞ்சிக்க முடியல, இல்லை இந்த இடத்துல ஏதோ ஸ்டக் ஆகுது அப்படின்னா அதை கரெக்ட் கிளியரா புரிஞ்சுக்கணும். அந்த கிளியரா கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன நடக்குது, உள்ள எண்ணங்கள் உணர்வுகள் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா, அப்போ நான் ஆக்சுவலா என்ன பண்றேன். அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையே நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு கோபம் வருதோ இல்ல ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல வீட்டுல ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் கிட்ட இல்ல வேற யார்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் கிட்ட பிரச்சனை வரும்போது அப்ப நான் ஆக்சுவலா என்ன பண்றேன் அப்படின்றது அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா யோசிச்சு பார்க்க பார்க்க நம்மளுக்கே ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதோட போராடிட்டு இருக்கேன்னா ஒரு நம்ம என்னுடைய உணர்வோடையே போராடிட்டு இருக்கேன். எனக்கு இப்படி என்னுடைய மனசு இப்படி தான் இருக்கணும், இந்த உணர்வு தான் கொடுக்கணும், இந்த எண்ணங்கள் தான் வரணும் அப்படின்ட்டு நம்மளா ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ல நான் இப்படி நடந்துக்கணும், அவங்க இப்படி நடந்துக்கணும், உலகம் இப்படி செயல்படணும் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு ரூல்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கோம். இப்படி இப்படி இருந்தாதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி இருந்தா எனக்கு பிடிக்கல. ஸோ எனக்கு பிடிக்காத உணர்வு வரும்போது எனக்கு பிடிக்கல, அதை நான் வெறுக்கிறேன், அதனால வருத்தம் கிரியேட் ஆகுது, அதனால நான் ஃப்ரஸ்ட்ரேஷன் டிப்ரெஷன் எல்லாமே வருது அப்படின்றத நம்ம ஸோ அப்போ நம்மளே எதே ஒன்று எதிர்த்து போராடுற போது தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம போராட வேண்டிய போராட்டம் எல்லாமே வீண் வேலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே போடுற எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டு. இங்கே எவ்வளோ எஃபோர்ட் பட்டாலுமே இப்போ இங்கே வந்து செவரு தான் இருக்குது, இது வந்து செவரு தான் அப்படின்னா நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் கதவு இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் அது வழியாக நீங்கள் வெளியில் போக முடியாது இல்லையா. நீங்கள் வேணால் முட்டி மோதிட்டே இருக்கலாம், கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆனால் இங்கே கதவே இல்லை அப்படின்னா நீங்கள் அது வழியாக வெளியே போக முடியாது. ஸோ என்ன அப்போது எப்போ நீங்கள் இது நிறுத்துவீங்கன்னா இது வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது, இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்களே புரிஞ்சிக்கும் போது தான் உங்கள் எஃபர்ட் உங்கள் முயற்சி எல்லாமே கீழே போட்டுருவோம், நம்ம முயற்சியெல்லாம் கீழே போட்டுருவோம். ஸோ கீழே போட்டு உட்காந்தப்புறம் தன்னால் எல்லாமே செட்டில் ஆகிடும். எப்படி ஒரு குளத்தில் கலங்கிய குளத்து நீர் வந்து எப்படி தெளிவாகுதோ அந்த மாதிரி நீம் நம்ம சும்மா விட்டுட்டோம் அப்படின்னாவே எல்லாமே தன்னால செட்டில் ஆயிடும். அப்படிதான் மனசு இயற்கையாவே அப்படிதான் வேலை செய்யுது. ஸோ இதை வந்து டீட்டெயில்டா கிளியரா நம்மளுக்கு எந்த டவுட்டும் இல்லாம நமக்கு நாமே செக் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது தன்னால வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு கருத்தா எடுத்துக்காம சும்மா காதல வாங்கி அதை ஒரு கருத்தா டீல் பண்ணாம நமக்குள்ள அதை செக் பண்ணது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் அதுக்குண்டான பதில். ஓகே, செண்பகம் முத்து நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். சார் வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? ஆ ஃபைன் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க? சார் 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 ஆ நல்லா இருக்கேன் சார், ஃபைன் சார். சார் ஆக்சுவலா என்னன்னா ஒரு 3 மந்த் பிஃபோர் வந்து எனக்கு என்னன்னா உடம்புல வந்து ஸ்டொமக் இஷ்யூ ஆச்சு சார். ஓகே. இது வரைக்கும் ஆச்சு, எனக்கு உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை, வந்தாலும் 1-2 days சரியாயிடும். பட் எனக்கு அந்த இஷ்யூ வந்து ரொம்ப லாங்க இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமா கண்டினியூஸா இருந்தது. ஓகே. அந்த இது என்ன மனதளவுல ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சு சார். என்ன அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த நோய் இருக்குமோ இந்த நோய் இருக்குமோ, சில சிம்டம்ஸ் திடீர்னு செஸ்ட் பெயின் வரும், திடீர்னு உடம்பு வலி வைக்கல, ஒருவேளை நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதோ, ஒருவேளை நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கேன்சர் இருக்குமோ, இப்படி வந்து என்ன அறியாமலே நிறைய பயங்கள் வந்து உருவாயிருக்கு. நான் அதை கண்டுக்கவே இல்லை. சரி. பட் என்னன்னா இப்போ ஒரு 2 மந்த் கழிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன், எந்த வேலையிலயும் கான்சென்ட் பண்ண முடியல. பட் எது எதை பார்த்தாலுமே எனக்கு நெகட்டிவ், இது நம்மளுக்கு நடந்துரும் அப்படி வச்சிடும் அப்படிங்க மாதிரியே எனக்கு வந்து எண்ணங்கள் வரும். ஸோ அது வந்து என்னன்னா மத்த எந்த வேலையிலும் ஆக்சுவலா நான் PhD பண்ணிட்டு இருக்கேன் சார், வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்ல பண்ணிட்டு. மீன்ஸ் எனக்கு ஒர்க்கும் இருக்குது, தென் இந்த பாடியில இந்த இஷ்யூ இருந்ததுனால எகைன் அண்ட் எகைன் ஒரு வீக்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியுது இந்த மனசாலதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது. சரி.
இது இது சரியா இருந்ததுன்னா எல்லாம் சரியான தெரியல. பட் என்னால அதை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியல. இதுல வந்து எங்க ஏன்னா ஐயோட கருத்துல வந்து ரொம்ப நாள நான் பின்பற்றினாலும் சரி இதுல இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்துச்சு. எல்லாருமே சொல்றாங்க நீ ரொம்ப பயப்படுறவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பட் அதுல இருந்து எப்படி மீள்றது அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஓகே, சோ அதுக்கு எனக்கு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே ஃபைன், ஒரு ஷார்ட்டா இது பண்ணி சொல்றேன். நீங்க வேணா அப்புறம் டீடைல்டா நம்ம கால் பண்ணி கூட, ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல சொல்றதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்ன்றது நீங்க இது பண்ணிக்கணும். நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் இன்னும் திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோஸ் இல்ல புக்ஸ் எல்லாம் படிக்க படிக்க இன்னும் அதை கிளியரே அந்த கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கிளியரா புரியும் போது உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும். ஷார்ட்டா சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க டீடைல்டா வேணா இது பண்ணலாம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பிரச்சனையே வந்து டோட்டலா வந்து நம்மளுக்கு இருக்கிறதே ரெண்டே ரெண்டு விஷயம் இல்லையா. ஒன்னு வந்து அகம், அதாவது சைக்கலாஜிக்கல், இன்னொன்னு வந்து புறம் பிசிக்கல், இல்லையா. ரெண்டே ரெண்டு விஷயம் தான். இதுல காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், ஒன்னு வந்து பியூர்லி சைக்கலாஜிக்கல் அகம் சார்ந்த பிரச்சனை மட்டுமே, இன்னொன்னு வந்து பியூர்லி பிசிக்கல் அவுட் சைட் ப்ராப்ளம் மட்டும், இன்னொன்னு தேர்ட் டைப் வந்து சைக்கலாஜிக்கல் பிளஸ் பிசிக்கல்ன்ற மாதிரி அகம் பிளஸ் புறம் சேர்ந்த விஷயம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதுல வந்து மூணுத்தையும் என்னென்ன என்ன எப்படி கிளியரா பிரிச்சு பார்த்துட்டோம்னா புரிஞ்சுக்கலாம். ஸோ அகம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமே அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப க்ளோஸ் பிடிச்சிருந்தது, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பெரிய வெளியில புறத்துல நான் செய்ய வேண்டிய வேலை எதுவும் கிடையாது, எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நடந்து முடிஞ்ச விஷயம், இப்போ நான் அதை எதுவுமே மாத்தி அமைக்கவோ எதுவுமே பண்ண முடியாது, திரும்ப அவரை கொண்டு வரவோ எதுவுமே பண்ண முடியாது புறத்துல இல்லையா. ஸோ இப்போ பிரச்சனை வந்து வெறும் அகத்துல மட்டும்தான் எனக்கு அந்த உணர்வு மட்டும்தான் பிரச்சனை இல்லையா, வருத்தமோ ஏதோ ஒரு உணர்வு. ஸோ அதை நம்ம அதை டீல் பண்ணோம், அதுதான் அது அகத்துல மட்டும் இருக்கிற பிரச்சனை. புறத்துல மட்டும் இருக்கிற பிரச்சனைனா இப்போ ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் எழுதணும் இல்லை வேலை கிடைக்கணும்ன்ற இது விஷயம், ஓகேவா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அகத்துல எதுவும் எனக்கு அது பிரச்சனையா இல்லை, புறத்துல மட்டும் அதை டீல் பண்ணிக்கணும். ஸோ அதை ஒரு மாதிரி டீல் பண்ணணும். அது புறத்துல வந்து நம்ம ஆக்ஷன் பண்ணி தான் டீல் பண்ணோம் இல்லையா. அகத்துல நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் உணர்வுகள், இப்போதான் சொன்னோம் இல்லையா, உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டிலேயே கிடையாது, இல்லாத ஒரு விஷயம். நீங்க எவ்வளவு முட்டி மோதினாலுமே அங்க செவரு தான் இருக்குன்னா, நீங்க வந்து செவரு தான் இருக்கே இது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு கேட்டா, என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க திரும்ப திரும்ப இன்னும் 100 மீட்டிங் அட்டன் பண்ணி 100 தடவை புக்கை படிச்சாலுமே விஷயம் வந்து அதை ஒன்றும் அகத்தை இருக்கிற உணர்வு எண்ணங்களை ஒன்றும் பண்ண முடியாது தான். அதுதான் விஷயமே, அதுதான் ஃபேக்ட். அதை நீங்க எப்ப உணர்ந்து அதை முயற்சி கீழே போறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அது தன்னால செட்டரேட் ஆயிடும். ஸோ அகம் பிரச்சனையை இப்படிதான் டீல் பண்ண முடியும். பட் இப்ப நீங்க சொல்ற விஷயம் வந்து கிட்டத்தட்ட நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அகம் பிளஸ் புறம் ரெண்டுமே இருக்காங்க இல்லையா. ஏன்னா ஒண்ணு வந்து உங்களுக்கு உடம்பு பிரச்சனைன்றீங்க, ஸ்டமக் பெயின் ஆர் வேற ஏதோ பிரச்சனை, பிளஸ் மனசுல இருக்கிற பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்க டீல் பண்றீங்க. ஸோ இதுல ரெண்டு விஷயமா, அப்போ ரெண்டும் தனித்தனியா நம்ம ரெண்டு விதமாவும் டீல் பண்ணணும் இல்லையா. ஒண்ணு வந்து உங்க ஹெல்த் பிரச்சனையே நீங்க புறத்துல என்ன ஆக்ஷன் பண்ணுமோ அதுலதான் டீல், அப்படிதான் டீல் பண்ணி ஆகணும். போய் ஒரு டாக்டரை பார்த்தோ இல்ல டெஸ்ட் பண்ணிக்கிறதோ இல்ல என்ன பண்ணுமோ அதுக்கு எப்படி நீங்க அட்டன் பண்ணுமோ அதை பண்ணிதான் ஆகணும். உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துட்டே இருக்கு, டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்குதுன்னா நீங்க போய் ப்ராப்பரா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்போ இல்ல ஏதோ ஒன்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைலா செக் பண்ணி சொல்லிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணிதான் ஆகணும். அது வந்து புறத்துல அப்பதான் உங்களுக்கு ஒரு 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 கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்போ சும்மாவே ஏதோ தோணிட்டே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ணலாம். அது புறத்துல. அகத்துல வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி உணர்வுகள் எண்ணங்கள் உங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இயல்பு, உங்களுக்கு என்ன ஒரு நேச்சர் இருக்கும் இல்லையா. எல்லாருக்கும் ஒரு நேச்சர், நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். நான் ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பேன், எனக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும். ஸோ உங்களுக்கு இயல்புலயே மேபி உங்களுக்கு நிறைய அது அந்த மாதிரி திங்கிங், அந்த நிறைய அதை தாட்ஸ்ல வச்சு நீங்க டீல் நிறைய மேபி மன உளைச்சல் அந்த மாதிரி எல்லாம், டிப்ரெஷன் அந்த மாதிரி, அது அந்த மாதிரி டிப்ரெசிவ் தாட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கிறது நேச்சுரலாவே இருக்கு, இருக்கலாம் இருக்கலாம் இல்லையா. அதை வந்து நம்ம ஒன்றும் அதை எந்த அளவுக்கு ஃப்ரீயா விடுறீங்களோ அதுதான் அப்பதான் அது கடந்து போகுமே தவிர, நீங்க அதை அதுக்கு அதோடது அதை எதிர்த்து போராட போராட அது இன்னும் பெருசா தான் ஆக்குறீங்க. அந்த பிரச்சனையை வந்து இன்னும் அதுக்கு இன்னும் பலம் கொடுக்குறீங்க. ஸோ அந்த பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகும். ஸோ அதனால அது சால்வ் ஆகாது. அதுவும் இல்லாம நீங்க உடம்புலயும் மேபி மாற்றம் ஏற்படுது அது அப்படின்னா அது ரொம்ப நாளா அப்படியே அதோட நிறைய எதிர்த்து போராடிக்கீங்க உங்களுக்கே தெரியாம. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க இது ஏன்னா உங்க பழக்கத்தினாலேயே திரும்ப போராட ஆரம்பிக்கிறீங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ அது வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும் உடம்புல இருக்கிற இதெல்லாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், மனசுல அகத்துல என்னோட எண்ணங்கள் உணர்வுகளை எதிர்த்து போராடுறதே வேஸ்ட் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நாம சொல்றோன்றதுக்காக நீங்க ஒத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை நீங்க எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்க முயற்சியை கொஞ்சம் லூஸ் பண்ணிடுவீங்க. அந்த கிரிப்பை லூஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்க அதை ஃப்ரீயா அலோவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அலோவ் பண்ணதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ண முடியும். ஸோ மனசை எப்படி டீல் பண்ணிக்க முடியும், இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி புறத்துல நான் சொன்ன மாதிரி நீங்க டெஸ்ட் பண்ணியோ இல்லை மெடிக்கலா என்ன பண்ணணும்
உங்களுக்கு எந்த இதில் உங்களுக்கு சூட்டபிள்னு தோணுதோ அந்த கேத்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன அட்டெண்ட் பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறது தான் பெட்டர். வேற யாராவது கேள்விகள் இல்ல ஏதாவது டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் இருந்தா நீங்க ஹேண்ட்ஸ் ரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மைனி சண்முகம் நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம். எனக்கு இந்த வொர்க்ஷாப் கலந்துக்கிறதுக்கு ஆசை. ஜூம்ல தான் என்னால கலந்துக்க முடியும். எந்த வொர்க்ஷாப் மேடம்? இப்போ பண்றீங்களே அதுதான் இந்த அகம் அகம் சார்ந்த இதுக்கு. இல்லை நீங்க சொல்றது ஐ திங்க் டூ டேஸ் முன்னாடி அந்த சந்திரசேகர் இது பண்ணார் இல்லையா அதை பத்தி சொல்றீங்களா? இல்ல அது எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க வேற ஏதோ அட்வான்ஸா பேசுறாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த பேசுறது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. ஓகே. இது வந்து எப்படி நீங்க அந்த மனசுல இருந்து எப்படி எங்களை வந்து அதுல இருந்து விடுபட்டு வர்றதுக்கு என்ன மாதிரி பண்ணீங்க? ஓகே புரியுது. நீங்க எந்த எங்க இருக்கீங்க ஆக்சுவலா? சேலம்ல ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா? இருக்கீங்களா? அப்ப அந்த குரூப்லயே ஒரு ஜஸ்ட் ஒரு உங்க மெசேஜ் போட்டுருங்க, எனக்கு ஞானமுகாம் வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு. ஸோ லிங்க் அனுப்புவாங்க. இல்ல யூடியூப்ல ஆல்ரெடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் அதுல இருக்கும். பகவத் பாதை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா, ஸோ பழைய ஞானமுகாம், இதுக்கு போன தடவை நடந்த ஞானமுகாம், அதுக்கு முன்னாடி தடவை நடந்த ஞானமுகாம் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அது படுத்தீங்கன்னா ஃபுல் செஷன், கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் செஷன் கூட, ஐ மீன் நிறைய ஸ்பாட் ஸ்பாட்டா இருக்கும். அது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஃபுல் ஞானமுகாம் அட்டன் பண்ண மாதிரி தான். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்க. ஓகே, தேங்க் யூ. கம் சார். ஆ எஸ் மேடம். சார் நாங்க வந்து சைவ சித்தாந்த கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. சைவ சித்தாந்தம் கிளாஸ்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க சுவாமி என்ன, நாங்க ஒரு 5 வருஷமா அட்டெண்ட் பண்ணிருக்கோம். அதுல வந்து சிவபெருமான் வந்து ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு இதுவும் சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படியே சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பய உணர்வு அப்படின் போது ஒரு விஷயங்கள் நம்ம எடுத்து புறத்துல நம்ம செய்யும் போது, சப்போஸ் ஒரு பயம் வந்தாலும் எது ஒரு எதிர்நோக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஏற்பட்டாலும் அது சிவபெருமானாலதான் வருகிறது. அவரு தான் ஒன்றாயும் இருக்காரு, உடனே இருக்காரு, வேறாயும் அவரு தானே இருக்காரு. அதுதான் அவர் மூலம் தான் நம்மளுக்கு வருதுன்ற அதை நம்ம அக்செப்ட் பண்றோம். நாங்க அக்செப்ட் பண்ணிங்கன்னு இது நடந்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க வந்து அகம்ல வந்து இந்த எண்ணங்கள் வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா, நாங்க எண்ணங்கள் போவதுக்கு நமக்கு அந்த சிவாயனமா 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 எல்லா நேரமும் சொல்லினே இருக்கிறதால அந்த எண்ணமே அது சிவாயனமா தான் வருது எனக்கு. வேற எண்ணங்கள் எதுவும் வர்றதில்ல. ஆனா சில விஷயங்கள் வந்து இந்த மந்திரங்கள்லாம் சொல்றோம், இந்த வேதங்கள்லாம் பாடினே இருக்கும்போது எங்கள் மனமே எண்ணமே இதே தான் பாடினிருக்கு. ஒன்றாயும் உடனாயும் வீராயும் உடனாயும் இருக்கா சிவாய நம்ம அப்படின்ட்டு அந்த எண்ணங்களே தான் பாடினிருக்கு. அது எண்ணமே போயிட்டு இருக்கு. இதை வந்து கட்டுப்படுத்தணுமாங்க சார்? இதுல அது போயிட்டே தானே இருக்கும். இதை ஏன் கட்டுப்படுத்தணும்? இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? இது இப்படியே விட்டுலாமா? இல்லை இதுதான் கரெக்டான வழியான்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இல்ல இப்போ 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 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு அது பிரச்சனையா இருக்குறதா அப்படின்றதானே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால உங்களுக்கு எதனா பிரச்சனை இப்போ அதனால? இல்ல எங்களுக்கு எதனா இந்த எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது நாங்க ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு எதிர்நோக்கு புறத்துலதான், இதுல வந்து அகத்துலதான் ஒண்ணும் இல்லை. ஆனா அகத்துல வந்து அது டிஸ்டர்ப் பண்ணும் போது சிவபெருமான் தானே இதை குடுக்கறாரு அப்படின்றது எண்ணம் தான் எங்களுக்கு தோணுது. சரி சரி, இந்த எண்ணமே வந்து சிவபெருமான் தானே குடுக்கறாரு. இப்ப அது ஒரு தவறான எண்ணம் வச்சு எண்ணம் வந்து நல்லாதான் அந்த எங்களுக்கு பொறுத்த எண்ணங்கள் எங்களை பொறுத்த எண்ணம் பொறுத்த வரைக்கும் தவறான எண்ணங்கள் ஒண்ணும் அப்படி ஒண்ணும் இல்லை. சும்மா எதனா ஒரு நம்மளுக்கு வெளியில ஏன்னா கஷ்டம் அப்படி இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏன்னா கஷ்டம் அப்படின்னும் போது இது வந்து கர்மா மாதிரி நினைக்கும் சார். இத
அதான் சோ நீங்க கடவுள் தான் கொடுக்கறாருன்னு போது நீங்க அதுல குறை கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல, நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பாக்கணுன்ற அவசியமே இல்லை, எல்லாமே ஓகேன்னு சொல்லிடுறீங்க இல்லையா. சோ அது கரெக்ட், அதுதான் நம்மளும் சொல்றோம். சோ எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டோம், அது அப்ப நம்ம அதுக்கு ஒன்னும் ஆக்ட் பண்ணவே எதுவுமே நம்ம பண்ணவும் அவசியமே இல்லை அந்த எண்ணங்களுக்கு. இது பிராரப்த கர்மாவா சஞ்சீத கர்மாவா, நம்ம வந்து இதை அனுபவிச்சுதான் தீரணும், வேற வழி இல்ல. கர்மாவை நம்ம எப்பயுமே கண்டு கட்டுப்படுத்த முடியாது இல்லையா, அனுபவிச்சுதான் தீரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இன்பமும் துன்பமும் கொடுக்கறது அவர் தான். அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமா ஏத்துக்கணாதான் நம்மளுக்கு ஒரு ஆன்ம விடுதலை பெற முடியும் அப்படின்ற மாதிரிதான் இப்ப சைவ சித்தாந்த சொல்லி கொடுக்குறேங்க சார். இப்ப அகம்னு ஒண்ணு இப்ப புதுசா இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க, இந்த அகத்துல எண்ணங்கள் இருக்கு. இப்ப வந்து டோட்டல் மைண்டு வந்து சுவாமி இருக்காருன்றீங்க, சுவாமி தான் இறைவன் இருக்காருன்னு வச்சுக்கீங்களேன், அப்படிதான் ஒரு என்னுடைய அப்படிதான் சார் இருக்கும். உணர் மனம் ஒண்ணு இருக்கு, டோட்டல் மைண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உணர்வு மனம் வந்து இந்த கான்சியஸ் பண்ணி அது பாட்டுல சொல்லினே இருக்கு, எதனா ஒண்ணு சொல்லினே இருக்கு, அதை கண்டுக்காதீங்க. அந்த செயல் மட்டும் நீங்க நல்லா செய்யுங்க, டோட்டல் மைண்ட் எல்லாம் பாத்துக்கோ. அப்ப டோட்டல் மைண்ட் சிவபெருமானா நாங்க ஏத்துக்கலாமா? இல்ல, நீங்க உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ ஏத்துக்கலாம். டோட்டல் மைண்ட்ன்றது செயல் செய்யறதுக்காக, அந்த டோட்டல் மைண்ட்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுக்கு இதுதான் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த செயல் தன்னால நடக்கும், டோட்டல் மைண்ட் பாத்துக்கும் அப்படின்றத சொல்றதுக்காக தான். சோ பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரச்சனை வந்து அகத்துலதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிரச்சனையே வந்து, ஏன்னா ஏதோ ஒரு எனி எந்த பிரச்சனை புறமா இருந்தாலுமே நம்ம பிரச்சனை எப்படி தெரியுதுன்னா அகம் வழியா ஒரு உணர்வு ரீதியா தான் நம்மளுக்கு தெரிஞ்சு புரிஞ்சிக்கவே முடியும். ஏதோ ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வழியா தான் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கும் இல்லையா. சோ இங்கதான் அகத்துல வர அனுபவம் தான் எனக்கு இது இந்த அனுபவம் பிடிக்கல, என்னோட மனசு இப்படி இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு அது அங்க ஒரு கட்டுப்படுத்துறதா பிரச்சனையே. மனசு வந்து எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், இங்க நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது நம்ம கையிலேயே இல்லை, நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினைச்சாலும் கட்டுப்படுத்த முடியாது. சோ மனசுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துனோம், செயல்ல மட்டும் நம்ம நியாய தர்மப்படி எந்த செயல் இந்த செயல் சரியா தப்பா அப்படின்ற மாதிரி செயல் மட்டும் அது கரெக்டா ஆக்ட் பண்ணாவே அதுதான் அதுதான் வெளியில புறத்துல செய்ய வேண்டிய விஷயம். மனசை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா அதை முழு சுதந்திரம் தான், அங்க அதை எதுவுமே பண்ணவே தேவையில்லை, டீல் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, அது என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். செயல் மட்டும் நம்ம இருக்கிறதே செயல் மட்டும்தான், புறம் மட்டும்தான். ஸோ அதை எப்படி கரெக்டா டீல் பண்ணுமோ நம்ம டீல் பண்ணிட்டோம்னா அது கரெக்டா நியாய தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி டீல் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் பிரச்சனை இருக்காது இல்லையா. ஸோ அப்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். சார், இப்போ வந்து அகத்துல இருந்து ஒரு எண்ணங்கள் தோறது, எண்ணங்கள் இருந்து சிந்திக்கணும்னு சொல்றீங்க. அப்ப அந்த சிந்திக்கிற வழியில தான் நம்ம வந்து புறத்துல செயல்பட முடியும். ஆமா, கண்டிப்பா. இப்போ புறத்துல ஒரு செயல் ஊருக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்ற ஏதோ ஒரு அவசியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த சிந்திக்கிறதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணணும், அது வந்து வேலை கிடையாது இல்லையா. நம்ம வந்து உடனே நான் சிந்திக்க இப்போ ஆரம்பிக்க போறேன் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீங்க ஊருக்கு போகணுன்றதை நினைச்சு நிச்சயம் நாளைக்கு ஊருக்கு போக போறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யோசிக்க ஆரம்பிச்சிரும், இது ஒன்றும் அது நேச்சுரலாவே நடந்துரும். அது வேலைக்கு என்ன தேவையோ அது சிந்தித்தல் தானா நடந்துரும் இல்லையா. நான் பஸ்ல போகணுமா, ட்ரெயின்ல போகணுமா, எத்தனை மணிக்கு போகணும், எப்படி போகணும்ன்றதை யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது தன்னால நடக்கும். நம்ம செயல்ல என்ன செயல் முடிவு பண்ணிட்டோம்னா தன்னால நம்ம யோசிச்சு என்ன பண்ணணும்ன்றது பண்ணிடுவோம், அது பத்தி கவலையே இல்லை. பட் அது தவிர நம்மளுக்கு கட்டுப்பாட்டுல இல்லாத எண்ணங்கள், எனக்கு பிடிக்காத எண்ணங்கள், நான் இப்படிதான் வரணும், இப்படி வச்சு கூடாது அப்படின்ற மாதிரி எந்த கண்டிஷனுமே தேவையில்லைன்றேன். இந்த மனசை மொத்தமா கீழே போட்டுலாம், அது என்ன வேணா பண்ணிட்டு போட்டோன்றது ஃபுல் ஃப்ரீடம், முழு சுதந்திரம் கொடுத்துலாம். நம்ம வேலையை மட்டும் செய்யணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டோம்னா அந்த வேலைக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவோம், மனசு என்ன என்ன விதத்துல சப்போர்ட் பண்ணுவோம், சிந்தித்தலாவோ இல்ல உணர்வு ரீதியாவோ என்ன சப்போர்ட் பண்ணுவோம் அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணணும். அது நம்ம ஒன்றும் மனசை வந்து இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் ஒன்றும் சொல்லவே தேவையில்லை, அதுக்கு அது நேச்சுரலாவே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணிக்கிட்டா ஈஸியா இருக்கும். சார், இன்னும் ஒரு க்வெஸ்சன் சார். இந்த நம்ம தியானம் பண்ணினே இருக்கோம் சார், அந்த தியானம் பண்ணும்போது அந்த பீனியல் கிளாண்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்கு, அதுல வந்து ஒரு அது வந்து ஹீலர் பாஸ்கர் சாரே சொல்லியிருக்காரு, அந்த ஆனந்த சுரப்பின்னு பேர் அதுக்கு, அதுல இருந்து ஒரு சில இது திரவங்கள் சுரக்கும் உங்களுக்கு, அப்படி சுரக்கும் போது உங்களுக்கு ஆனந்தம் ஏற்கனவே ஏற்படும் சொல்லுவாங்க, அதுக்கும் இந்த அகத்துக்கும் புறத்துக்கும் எதனா டிஃபரன்ஸ் இருக்காங்க சார்? ஆமா, சோ இந்த தியானம் எல்லாமே நீங்க அது அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. தியானம் எல்லாம் எப்படின்னா ஒரு டெம்பரரியா, இப்போ வந்து ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குன்னு அதை இழுத்து பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க முயற்சியினால ஏதோ பண்றீங்க அப்படின்னா அதை இழுத்து பிடிக்கிறீங்க இல்லையா, இழுத்து பிடிச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் வச்சுக்க முடியும், அதே மாதிரி பர்மனண்டா இருக்க முடியாது. நீங்க விட்டீங்கன்னா திருப்பியும் அது நேச்சுரலா அதே ஸ்டேட்டுக்கு தான் வந்து நிற்கும், அதே நிலைமைக்கு தான் வந்து நிற்கும் இல்லையா. அதே மாதிரி தான்
தியானம்ன்றது நீங்களா முயற்சி பண்ணி எதையோ ஒரு மாதிரி மனசை வந்து ஒரு ஒரு இதுக்கு டியூன் பண்ணி ஒரு கட்டுப்பாட்டு வச்சு வச்சுக்கிறீங்க, ஒரு கட்டுப்படுத்தி ஒரு ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம். பர்மனண்டா 24 hours அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அது இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல ஃபீலிங் கூட இருக்கும், இல்ல அது ஒரு ஏதோ நல்ல ஆனந்தமான ஃபீலிங் நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் கூட இருக்கலாம். அது நீங்க தியானம் பண்ண பண்ண அது வரலாம், பட் அது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அது டெம்பரரியா ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஒரு ஆனந்தத்தை கொடுக்கலாம். பர்மனன்ட் சொல்யூஷன்றது அண்டர்ஸ்டாண்டிங், இந்த இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு பர்மனண்டா இந்த இதுல இருந்து விடுதலை அடைய முடியும். ஸோ தியானத்துக்கும் இதுக்கும் ஆக்சுவலா சம்பந்தம் கிடையாது. தியானம் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு பயிற்சி மாதிரி, கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றதுக்காக ஒரு பயிற்சி மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னா கொஞ்சம் ஒரு பெட்டரா ஃபீல் பண்றதுக்காக ஒரு பயிற்சி மாதிரி அதை வச்சுக்கலாமே தவிர, கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அதுல இருந்து வெளியில வந்தாகணும். தியானம் வந்து சொல்யூஷனை கொடுக்காது, சொல்யூஷனை கொடுக்காது. ரப்பர் பேண்ட் மாதிரி நம்மளுக்கு அந்த டெம்பரரி தான் உங்களுக்கு. ஆமா ஆமா. இப்ப அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து இப்ப டெம்பரரி வந்து இப்ப நான் ஒரு கான்சியஸ் மைண்ட்ல வந்து பேசினே இருக்கு, எண்ணங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்குன்னு சொல்றேன். அந்த கான்சியஸ் மைண்ட் அந்த எண்ணத்தை கவனிக்கலாம் இல்லைங்க சார் நம்ம? இல்ல, கவனிச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும் அதை ஒண்ணும் பண்ண முடியாதுன்றதுதான அங்க விஷயமே இல்லையா? கவனிச்சிங்கன்னா திருப்பியும் எதையோ சரி பண்ணுன்றதுக்காக தானே கவனிப்போம். இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணணும்னா தான் ஆக்ஷன், ஏதோ ஒரு நோக்கம் இருந்தா தானே அதை கவனிக்கணும்ன்ற ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த கவனிக்கணும்னு திருப்பியும் அதை நோக்கி போராட ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஆயிடும். அப்புறம் அதை கவனிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. சரி, கவனிக்கட்டினா அப்ப புரட்சியில கான்சென்ட்ரேஷன் பண்ண சொல்றீங்க நீங்க, அதை கவனிக்காதீங்க, அதை இதுவே கேர் பண்ணிக்காதீங்க, நீங்க பாட்டுல புறத்துல வேலை செய்துங்க அப்படின்னு. ஆமா ஆமா, கரெக்ட். நீங்க உங்க செயல்ல மட்டும் கவனம் செலுத்தினா போதும், அந்த செயலுக்கு என்ன திங்க் பண்ணோம், என்ன உணர்வு வருன்றது அது தன்னால நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது ஒன்றும் நம்ம எதுவும் ஸ்பெஷலா எதுவும் பண்ண தேவையில்லை அதுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, தேங்க்யூ, நன்றி. பிரபாகரன் சார் நீங்க பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு, ஓகே, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். பிரபாகரன், வணக்கம். ஆனந்த் சார். வணக்கம் சார், வணக்கம் சார். இப்ப வந்து அந்த ஞான புரிதல் ஏற்பட்ட பிறகு, சரி, நம்ம வந்து அந்த மேல்மனம் ஆழ்மனம் அப்படின்னு சொல்றீங்க சொல்றாங்கல்ல, அதுல வந்து மேல்மனம் வந்து ஒரு 2.5% தான், நம்ம இந்த எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறது ஒரு 2%. அதுக்கு மேல வந்து 97% நமக்கு ஆழ்மனம் தான், சரி, அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம அந்த ஒன்னஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எல்லாமே ஒண்ணுதான், மனம்ங்கிறது ஒண்ணுதான், உலகத்துக்கே ஒரே மனம் தான். அப்ப வந்து நீங்க அகத்துல வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டா கூட நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய புத்தகங்களும் வெளியிட்டிருக்கீங்க. இப்ப அதுக்கு மேல அகம் சார்ந்து நம்ம என்ன செய்யணும்? நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னால் கூட நிறைய விஷயங்கள் அகம் சார்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? கர்மாவை பத்தி சொல்றீங்க, ஓகே, அந்த மாதிரி அந்த அந்த ஒன்னஸ் பத்தியும் இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு என்ன செய்யணும், ஏதாவது ஏதோ நீங்க இல்லைன்னா கூட ஏதோ இருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு இருக்கு. இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே, நீங்க அகம் புறம்ன்றத மேபி அதை கிளியரா அதை டெஃபினேஷன் கரெக்டா புரிஞ்சுக்கணும், அதனால மேபி கன்ஃபியூஸ் ஆயிடலாம் சம்டைம். ஸோ அகம்னு நம்ம எதை மீன் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்குள்ள ஓடிட்டு இருக்கிற எண்ணங்கள், உணர்வுகள், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போ நான் வந்து எனக்குள்ள என்ன இருக்குன்றது நீங்க பார்க்க முடியாது, உங்களுக்கு தெரியாது. நான் ஏதோ ஒரு வாயில் வார்த்தையாலேயோ இல்லை ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனாலேயோ இல்லை ஒரு ஆக்ஷனோ ஏதோ ஒன்று பண்ணி காமிச்சாதான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்படி தான் நான் சொல்ல முடியுமே தவிர, எனக்குள்ளே ஓடிட்டுருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தெரியாது. ஸோ எனக்குள்ள மட்டுமே, எனக்கு மட்டுமே தெரிகிற ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், இந்த தாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம அகம்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு வகையில எக்ஸ்பிரஸ் பண்றேன் இல்லையா, அதெல்லாம் தான் வந்து புறம், எக்ஸ்பிரஸ் பண்றது அதெல்லாம் தான் புறம். ஸோ புறத்துலதான் நம்ம டீல் பண்ண முடியும், எப்படி என்ன பண்ணிக்க முடியும்ன்றத நம்ம டீல் பண்ண முடியும், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க முடியும். அகத்தை வந்து நம்ம எதுவுமே டீல் பண்ணவே முடியாது, அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, அது வந்து நேச்சுரல் சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்றோம். பட் ஆனா புறத்துக்கு, புற செயல் பண்ணும்போது உள்ள இருக்கிற எமோஷன் கூட யூஸ் ஆகும், உள்ள இருக்கிற ஒரு தாட் கூட நம்ம எடுத்து, இப்போ வந்து நான் காஃபி குடிக்கணுன்ற ஒரு தாட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதை வந்து நம்ம, ஸோ ஒரு ஆக்ஷன்னா எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தாட் வருது, காஃபியை பத்தி ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, இந்த டைம்ல குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஓகே, சாப்பிட்ற டைம் இல்லை இப்போ, ஓகே குடிக்கலாம், இன்னைக்கு ஆல்ரெடி 2 தடவை குடிச்சிட்டேன் அப்படின்னா, ஓகே இன்னைக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை இப்போ ஓகே பரவாயில்ல இன்னைக்கு குடிக்கலாம், எனக்கு ஏதோ காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப் திங்க் பண்றோம், ஒரு டிசைட் பண்ணிட்டு, ஓகே அதுக்கப்புறம் ஆக்ஷன்,
என்ன ஆக்ட் பண்ணமோ அதை ஆக்ட் பண்றோம், போய் காஃபி சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா ஆக்ஷனுமே இப்படிதான் நடக்குது. ஃபர்ஸ்ட் தாட் வருது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அது வந்து திங்கிங் பண்ணி நம்ம யோசிக்கிறோம், இது வேணுமா வேணாமா, இதை செய்யணுமா செய்ய வேணாமா, இது சரியா தப்பா, இதை கரெக்டா செய்யலாமா இந்த சுச்சுவேஷனுக்கு அப்படின்லாம் யோசிச்சு அப்புறம் தான் அதை செயல்படுத்துறோம். ஸோ இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு, இது ஃபாஸ்டா நடக்கிறதுனால நமக்கு தெரியல. ஸோ இந்த தாட் போர்ஷன் மட்டும்தான், தாட்டு எண்ணம் உணர்வுகள் இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லையோ, தன்னால வந்து வர விஷயங்கள்லாம் தான் நம்ம எதுவுமே டீல் பண்ண தேவையில்லை, அதை ஃப்ரீயா விட்டுருங்க, அதை வந்து நம்ம மாற்ற முடியாது அப்படின்றோம். பட் திங்கிங் இருக்கு இல்லையா, திங்கிங் அண்ட் ஆக்ஷன் பார்ட்டு, இது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம், என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணணும்னு நினைக்கிறத பண்ண முடியும். ஸோ இது நம்ம கையில இருக்கு. ஸோ அந்த திங்கிங்கு ஆக்ஷன் இதெல்லாமே புறம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஏன்னா ஆக்ஷன் சம்மந்தப்பட்டதான் திங்க் பண்றோம். ஸோ அந்த திங்கிங் மனசுல தான் நடக்குது. ஸோ அந்த புறத்துக்கு உண்டான திங்கிங்கும் மனசுல தான் நடக்குது. அகம் இதுல ஃப்ரீயா விட்டுருங்கன்னா திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. இந்த தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயங்கள், நம்மளுக்கு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் ஃப்ரீயாக விட்டுருங்க, அதை கட்டுப்பாட்டில் எடுத்துக்க ட்ரை பண்ணுறது தான் போராட்டமே. அதுதான் நம்ம தேவையில்லாமல் ஒரு போராடிட்டு இருக்கோம், அதுதான் நம்ம ஏதோ நம்ம கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நினச்சி போராடிக்கிட்டே இருக்கோம், அது வீண் வேலை, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை தான் ஃப்ரீயாக விட்டுருங்கன்னு சொல்கிறத தவிர திங்கிங்கும் அதுக்குண்டான ஆக்ஷனும் அதை ஃப்ரீயாக விட்டுருங்கன்னு சொல்லலை. அது நீங்கள் என்ன பண்ணுமோ உங்களுக்கு உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிதான் நீங்க பிரிச்சு பாத்துக்கணும், இதுதான் அகம்புறம்ன்றது. ஸோ அகத்துல நீங்க சொல்ற மாதிரி புக்கு எழுதுறதோ இல்ல கர்மா இதெல்லாம் வந்து அகம் கிடையாது, இதெல்லாம் வந்து புறம். இதை வந்து கர்மாவை பத்தி புக் எழுதுறேன் இல்ல அதை பத்தி சொல்றேன் அப்படின்னா அது மத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக, மத்தவங்களுக்கு ஒரு அதுல இருந்து மத்தவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும், ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றோம் அப்படின்றதுக்காக அந்த புக்ஸ் இதெல்லாம். ஸோ எனக்கு அதுல இருந்து ஒரு தெளிவோ இல்ல அதை வச்சு நான் அகத்துல என்னோட ஃபீலிங் என்னோட அகத்தை சீரமைக்கிறதுக்காகவோ அதை எழுதல, அப்படிதான் பார்க்கணும். அகத்துல எதுவும் வேலை இல்லைன்னா என்னோட அகத்தை சீரமைக்கிறதுக்காகவோ இல்ல அகத்தை வந்து ஒரு சரியான நிலையில வச்சுப்பேன், அதாவது நான் நிம்மதியா இருக்கிற மாதிரி வச்சுப்பேன், நான் வந்து எப்பவுமே நிம்மதியா இருப்பேன், அமைதியா இருக்கிற மாதிரி மனசை வச்சுப்பேன், எப்பவுமே சந்தோஷம் இருக்கிற மாதிரி வச்சுப்பேன், வருத்தமே வராத மாதிரி பார்த்துப்பேன், கவலையே வராத மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்றதெல்லாம் தான் வந்து அகத்தை சீரமைக்கி ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற மாதிரி. இது தேவையே இல்லை, அகம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கீழே போட்டுரும். ஸோ இதுதான் அகத்தை ஃப்ரீயா விடுறதுன்றதோட அர்த்தம் இதுதான். நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எனக்கு புரியுதுங்க சார். அதாவது அது வந்து அந்த ஞான புரிதல் அப்படிங்கிறது வந்து முழுமையாக நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது, என்னால அது முழுமையா ஃபீல் பண்ண முடியுது, புறம் சார்ந்து ரொம்ப தெளிவாக இயங்க முடியுது, எதுவுமே ஒரு பிரச்சனையாவே இல்லை. சரி, நான் வந்து நான் கேக்குறது என்னன்னா அந்த அந்த 2% ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஐயா சொல்ற உதாரணம் போல இந்த பைப்பு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு, கையை நீட்ட அதை ஆஃப் பண்ண முயற்சி பண்ணும் போது எட்ட உடனே ஆஃப் ஆயிடுது. எனக்கு நேத்தி கூட நான் வந்துட்டு கரண்ட் அடுப்புல வந்துட்டு பால் காய்ச்சினேன், பால் காய்ச்சும் போது எப்பவுமே வந்து கரண்ட் அடுப்புல மேல பாத்திரம் சுடாது இல்லையா, அதனால வந்து அது பொங்கி வரும்போது அந்த பாத்திரத்தை மேல தூக்கி எடுத்துதான் எனக்கு பழக்கம். சரி, அப்ப நேத்தி திடீர்னு வந்து அதை வந்து ஆஃப் பண்ணேன், அது சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது பவர் ஆஃப் பண்ணும்போது டக்குன்னு அந்த பொங்குற பால் உள்ள போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம எண்ணங்களுக்கு வந்துட்டு சுதந்திரத்தை கொடுக்கும் போது கண்டிப்பா அந்த எண்ணங்கள் வந்து அதுக்கு மேல வந்து அந்த பொங்குற வேலை இல்லை, பால் எப்படி பொங்குதோ அது மாதிரி எண்ணங்கள் பொங்கிட்டு இருந்த எண்ணங்கள் வந்து கீழே அடங்கி போயிடுச்சு, அது என்னால முழுமையா ஃபீல் பண்ண முடியுது. அகம் புறம் அந்த ஒரே ஒரு வகுப்புலயே எனக்கு முழுமையா அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடைச்சிருச்சு. சரி, நான் அந்த மீதி இருக்கிற 97% மனதை நோக்கி நம்ம அகத்தை நோக்கி போகவே வேண்டாமா? கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயம் தானே, ஒன்லி உணர்வு மூலம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியற விஷயமே, அதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு சொல்றோம், ஆழ்மனம் கண்டிப்பா நம்ம கட்டுப்பாட்டுல இல்லையே. இப்ப வந்து இந்த புரிதல் வந்து எங்க இருந்து நமக்கு கிடைக்குதுங்க சார்? இப்ப வந்து இது இப்ப நம்ம அமைதி ஆயிட்டது ஏன் முன்னாடி இல்ல, இப்ப நம்ம அமைதியா இருக்கணும், அதுக்கு என்ன காரணம்? ரெண்டுமே அந்த மனம் தானே உங்களுக்கு? இல்ல இல்ல, அமைதி ஏன் முன்னாடி தாண்டி நம்ம உள்ள போயிட்டோமா? அதான் ஏன் முன்னாடி அமைதி இல்லைன்னா, இப்போ வந்து இதை வந்து நான் சரி பண்ணிடலாம், இதை நான் தான் சரியா வச்சுக்கணும், இப்போ சொன்னா இல்லையா என்னோட மனசை எப்பவுமே நிம்மதியா வச்சுக்கணும் அமைதியா வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்குள்ள எப்படியோ அந்த அந்த ஒரு கண்டிஷனிங் ஒரு அந்த கருத்து நம்ம உள்ள வச்சுட்டு இருந்தோம், தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் தான் அதை சரியா வச்சுக்கணும், மனசை என்னோட கண்ட்ரோல தான் இருக்கு, எனக்குள்ள இருக்கிற மனசை நான் தானே டீல் பண்ணணும், அதை நான் தானே சரியா வச்சுக்கணும், அது என்னோட பொறுப்பு தானே அப்படின்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை டீல் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ டீல் பண்ண போராட்டம் தான் அதிகமாகவே ஆயிட்டு இருந்தது. ஸோ நம்ம அறிவுல அப்படி ஒரு மெசேஜ் நம்ம
அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் சேர்த்து வச்சு சேகரிச்சு வச்சிருந்தோம். ஸோ அறிவு வந்து இப்போ புரிஞ்சிச்சு, ஓ நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம், இது வந்து என்னோட கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு விஷயம், எப்படி பக்கத்து வீட்டில் காலிங் பெல் அடிச்சா நான் போய் அட்டன் பண்ண தேவையில்லை அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டு கம்முன்னு இருந்துடுறோமோ, நம்ம வீட்டில் காலிங் பெல் அடிச்சா தானே நாம் போய் அட்டன் பண்ணோம், பக்கத்து வீட்டில் அடிக்கிற காலிங் பெல்லுக்கு நாம் போய் ரெஸ்பாண்ட் பண்ணுன்ற அவசியமே இல்லை. அதே மாதிரி இந்த விஷயம் என்னோட கட்டுப்பாட்டே இல்லை, இந்த எண்ணம் உணர்வுலாம் எனக்குள்ளே வருதுன்றதுனால என்னோட கட்டுப்பாட்டில் நான் கிரியேட் பண்ணல, நான் ஏதோ கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேன், இது என்னோட பொறுப்பே கிடையாது அப்படின்னு அறிவு புரிஞ்சுக்குது. இப்போ போராட தேவையில்லை, என்னோட வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒதுங்கிக்குது, நான் எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கிக்குது. அறிவு ஒதுங்கினோடனே எல்லாமே போராட்டம்லாம் ஸ்டாப் ஆகிடுது, அமைதி தன்னால் நடுது. ஸோ அறிவு தான் இதை புரிஞ்சுக்குது, நம்ம கருத்து தான் மாறுபடுது. முன்னாடி வந்து நான் ஏதோ செய்யணும், நான் தான் பொறுப்புன்னு ஒரு கருத்து வச்சுருந்தோம், இப்போ வந்து அந்த கருத்தை மாற்றிக்கிட்டோம், இது என்னோட பொறுப்பு இல்லை, இந்த கருத்து வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன், ஸோ இப்போ என்னோட பொறுப்பே இல்லைன்னு அந்த கருத்தை மாற்றிக்கிட்டோம். மாற்றிட்டோன்னா எல்லாமே போராட்டம்லாம் நின்றுடுது. ஸோ இந்த சேஞ்ச் தான் நடந்திருக்கு இல்லையா, நம்ம ஒரு கருத்தில் தான் அறிவு தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டது இப்போ கரெக்டாக புரிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பகவத்பாதையில வந்து அகம்புறம் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஸ் மட்டும்தான் பார்த்தேன், டிசம்பர் கடைசியில தான் பார்த்தேன். எனக்கு அது அந்த ஒரு வகுப்புலயே எனக்கு ஒரு முழுமையான ஒரு விடுதலையும் தெளிவும் கிடைச்ச மாதிரி அந்த நேரத்துல இருந்தே எனக்கு அந்த ஃபீல் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, அப்புறம் அதுக்கு மேலதான் அதுக்கப்புறம் ஐயா என்ன வேற என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன எழுதியிருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் ஸ்ரீ பகவத்பாதையில வந்துட்டு கத்துக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு ஆனா எனக்கு என்ன தோணுச்சு ஆக்சுவலா அப்படின்னா, இதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை நமக்கு, எதுவுமே நம்ம படிக்க தேவையில்லை, எதுவும் கேட்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனா நீங்க வந்து ரெகுலரா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்களும் சொல்றீங்க, எல்லாருமே தொடர்ந்து பேசுறீங்க, ஐயாவும் நிறைய விஷயங்கள் அதுக்கு பிறகு நிறைய அந்த புக்ஸ் நான் மதுரையில போய் தேடி எனக்கு கிடைக்காததுனால நான் நம்ம பகவத் மிஷனை தொடர்புண்டு எல்லா புக்ஸுமே வாங்கிட்டேன், வாங்கி பார்த்துட்டு இருக்கிறேன். பழைய கிளாஸஸ்ஸு நீங்க ஒன் டே கிளாஸ் போட்டது, சென்னையில போட்டது, அது மாதிரி நிறைய பார்த்துட்டுருக்கேன். அப்ப இது ஒரே விஷயத்தையே பல விதமாக பல ஆங்கிள்ல சுத்தி சுத்தி இது 360 degree மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நீங்க சொல்றீங்க. எனக்கு வந்து அந்த அகம் தெளிவடைந்தவர்கள், அந்த புரிதல் உள்ளவர்களுக்கு அடுத்தது என்ன, அவங்க வந்து ஒண்ணுமே செய்ய வேண்டியதான் என்னோட ஃபீல். ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, அதுதான் உண்மை. ஏன் இவ்வளவுனா உங்களுக்கு ஒரே அகம்புறம்லயே உங்க இயல்புக்கு மேபி உங்களுடைய நேச்சருக்கு புரிஞ்சிடுச்சு. நிறைய பேருக்கு இன்னும் 10 வருஷமா கேட்டுட்டே இருந்து இன்னும் புரியல, கன்ஃபியூஷன்ல இருக்கேன்னு சொல்றவங்களும் கூட இருக்காங்க. சோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அது ஓகே. மத்தவங்களுக்கு வேற வேற ஆங்கிள்ல சில பேருக்கு தேவைப்படுது, வேற வேற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ன சொல்றது, வேற வேற ஆங்கிள்ல, வேற வேற அப்ரோச்ல, வேற வேற கதைகள்ல ஏதேதோ அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, அதை கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு அப்படி தேவைப்படுது. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஆமா, வேந்த எந்த வேலையுமே கிடையாது, நம்ம பிரச்சனையே சால்வ் ஆயிடுச்சு இல்லையா. மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் புறத்துல மட்டும்தான், புறத்துல இனிமே நீங்க என்ன பண்ணுன்றது உங்க விருப்பம், அதை எப்படி வாழணுமோ அது அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் இல்லையா. சரி சரி, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த புறத்துல வந்து இருக்கிற வேலைகள் எல்லாம் செம்மையா நடக்குது. ஆமா, அது ரொம்ப முன்ன விட தெளிவா இருக்கு, எல்லார்ட்டையும் எல்லாமே வந்து நல்ல விதமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ தவறுதலாம் நடந்தா கூட நம்ம அது அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறதால இதுவும் இது அதனால எந்த ஒரு உள் பாதிப்பும் மனநிலையில சூழ்நிலையில ஏற்படுறதுல நிறைய இடத்துல சொல்லுவாங்க, பக்கத்துல நீ இடியே விழுந்தா கூட நீ பக்கத்துல நிற்கும் போது உன் மனசுக்குள்ள அது விழுவாம நீ அமைதியா இருக்க முடியும் அந்த நிலையில அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னால உண்மையா ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, அப்ப வந்து புறத்தை விட அகத்தில் உள்ள அமைதி வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு பிரமிப்பையும் ஒரு சந்தோஷத்தையும் அதை எப்படி வார்த்தைகளை சொல்றதுன்னு தெரியல, ஒரு பேரானந்த நிலையில நம்ம இருக்கிறதுனால இந்த இதை விட இது உள்ள புறத்தை விட அகம் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் ரம்மியமாகவும் அதுலயே இருக்கணுங்கிற மாதிரியும் அந்த உணர்வு வந்து எனக்கு தொடர்ந்து, அதாவது செயலை புறத்தில் செய்யற செயலை விட நம்ம அகத்துல சும்மா இருந்தாலே சுகம்ங்கிறாங்கல்ல, உண்மையா எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. புறத்துல எல்லாமே அதனால புறத்தை விட முடியாது, நம்ம சாப்பாடு அடுத்த வேலைக்கு நம்ம சாப்பாடு நம்ம அதெல்லாம் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப அதை விட பல மடங்கு ஒரு மன நிறைவை கொடுக்கறதா இருக்குங்க. ஆமா கண்டிப்பா, ஏன்னா பிரச்சனையே இங்கதான், நம்ம வெளியில வந்து நம்ம நிறைய பேர் தப்பா அந்த மாதிரி புரிஞ்சிட்டு இருக்கோம், வெளியில இருக்கிற பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, வேலை கிடைக்கல, அது அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனை உண்மையிலே இருக்குதான், அது பொய் இல்லைதான். பட் அதை விட முக்கியமா என்னன்னா நம்ம அகத்துல நம்ம டீல் பண்ண முடியலன்றதான் நம்மளுக்கு வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. இதை சால்வ் பண்ணிட்டாவே அதெல்லாம் வந்து ஈஸியாவே இன்னும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். சோ நீங்க சொன்ன மாதிரி இதை இங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு வேற
எந்த வேலையுமே கிடையாது. மிச்சம் இருக்கிற வேலை நீங்க வெளியில அதுவும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவ்வளவுதான், அது சரியா பண்ணிட வேண்டியதுதான். வேற எந்த எதையுமே இதை தாண்டி எதையுமே எதையோ புரிஞ்சிக்கணும் இல்லை எதையோ பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா, உங்களுக்கு நிறைவு, நிறைவுன்றது உங்களுக்கே நீங்களே ஃபீல் பண்றீங்க, அவ்வளவுதான். நிறைவு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எதுவுமே தேவையில்லையே. வேற ஏதோ இருந்தா கூட நம்மளுக்கு அதை அடையணும்ன்ற அவசியமே கிடையாது இல்லையா. நம்ம நிறைவு தானே ஃபைனலா, அதுக்காக தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அடையணுங்கிற எண்ணம் இல்லை, அதுவுமே ஐயா சொல்ற மாதிரி அந்த அரை சனத்துல கடந்து போகக்கூடியதான். நீங்க விட்டு சித்தர்களுக்கு கிடைத்தது கூட வந்து உங்களுக்கு அந்த அரை சனம் ஒரு சனம் தான், அதுவும் தோண்டி தோண்டி மறையிறது தான், அது எதுவுமே நிரந்தரமானது இல்லை அப்படிங்கறதெல்லாம் புரியுது. இருந்தாலும் அந்த தெரிஞ்சுக்கணுங்கிற நம்ம இயல்பிலேயே இருக்கிற ஒரு விஷய ஆர்வம், ஆராயும் மனைப்பு மனப்பான்மை, அந்த தெரிந்து கொள்ளணும். எதா இருந்தாலும் அது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் போகணும், இன்னும் போகணும் போது இப்ப நம்ம இதுல உள்ள எதுவுமே இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, அகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இதுல இன்னும் என்னென்னமோ விஷயங்கள் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க சார். இல்ல, அது நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னா அதை வச்சு ஏதாவது அதை வச்சு ஏதோ பண்ண போறீங்க அப்படின்றதுக்காக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி சரி சும்மா ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு ஃப்ரீயா விட்டீங்கன்னா அதுவுமே கொஞ்ச நாள் தன்னால மறைஞ்சு, அதையும் ஒரு எண்ணம் தானே, அதுவுமே ஒரு எண்ணம் உணர்வு தானே, அவ்வளவுதானே. ஃப்ரீயா விட்டா அது பாட்டுக்கு அதனால ஏதோ செயல்ல இம்ப்ரூவ் பண்ண போறீங்க இல்ல மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றத இன்னும் ஏதாவது சிம்பிளா, இன்னும் ஏதாவது வேற வேற மெத்தட்ல நாங்க சொல்றதெல்லாம் விட இன்னும் ஏதோ ஒரு புது மெத்தடு புது அப்ரோச் ஏதாவது கொண்டு வர போறீங்கன்னா தாராளமா செய்யுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் அதுக்காக யோசிக்கிறீங்கன்னா யோசிக்க, மற்றபடி உங்க உங்க மன அமைதிக்காகவோ இல்லை உங்க நிம்மதிக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை, அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் அந்த அந்த ஆசை வந்து இந்த இந்த நிலை வந்து நமக்கு ஞான புரிதல் வந்த பிறகு இதை எப்படியாவது அடுத்தவங்க மண்டையில கொண்டு வச்சிடணும், நம்ம வீட்டில் உள்ளவங்க போய் நம்ம வைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இயல்பாகவே வந்திருக்கீங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? எனக்கு வந்து காரைக்கால். காரைக்கால், ஓகே. நீங்க அந்த அங்க இருக்கிற குரூப்புக்கு ஜாயின் பண்ணி நீங்க அங்க ஐ திங்க் வீக்லி சத்சங் அந்த மாதிரிலாம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஜாயின் பண்ணி நீங்க உங்க கருத்தெல்லாம் ஷேர் பண்ணலாம் மத்தவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க நம்ம இது வந்து இனிமே நம்ம தான் இனிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா. இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாபுலால் வந்து எல்லா ஊருக்கும் ஆட்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு, காரைக்கால்ல யாருன்னு தெரியல, ஜீவாவை கேட்டா தெரியும். இருந்தா நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்றேன் சார், எனக்கு வாட்ஸ்அப்ல டீடைல்ஸ் கொடுங்க. ஆ ஓகே, ஜீவாவை கேட்டா எனக்கு தெரியும், நானும் செக் பண்றேன். என்னோட நம்பர் ஆல்ரெடி போட்டிருக்கேன் சாட்ல, சோ செக் பண்ணிட்டு இல்லாட்டி நீங்க கூட ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க சொல்ற மாதிரி. ஓகேங்க, நான் ஞானமுகம் இந்த அடுத்த வாரம் அட்டெண்ட் பண்றேன். ஓ அப்படியா, வரீங்களா? ஓகே சூப்பர். ஓகே, அப்ப அங்க மீட் பண்ணலாம், டீடைலா அப்ப அங்கேயே பேசலாம். கண்டிப்பா பேசலாம். ஓகே, தேங்க் யூ. கலைவாணி மேடம், நீங்க பேசலாம். வந்து என் பெயர் கலைவாணிங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். அதாவது எனக்கு அம்மா வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்க, 2 வருஷமாவே உடம்பு முடியல, இப்ப கை பிராக்சர் ஆயிட்டு பெட்ரிடனா இருக்காங்க. அவங்க எந்நேரமும் பயம் பயம்னு பயத்துக்கு ஒரு உருவத்தை கொடுத்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப அத டிப்ரெஷனா போய் அழுதுட்டு நான் இனி இருக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப போயிட்டாங்க. அவங்களுக்கு நான் எவ்வளவோ தைரியம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்ன மாதிரி அப்ரோச் பண்றதுன்னே புரியல, அந்த அளவுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தாட்ஸ போட்டுக்கிட்டே இருக்கோம், பட் அவங்க அந்த உணர்ச்சியில இருந்து வெளியே வரல. இது இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சில நேரம் நாம மென்டல் ஆயிடுவோமோங்கிற அளவுக்கு போயிடுறது. அதான் என்ன, நாமளும் வந்து தைரியமா இருக்கணும். நாம வந்து கிளாஸ் அட்டன் பண்ணல இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஒரு தைரியமும் போயிடுமோங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் எல்லாம் இருக்கு. என்ன பண்ணா இந்த மாதிரி அவங்கள அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு முடியுமா, அது எனக்கு டவுட்டு. நான் என்ன என்ன வந்து இன்னும் நல்லா ஒரு கேபபிலிட்டியா எந்த ஒரு விதத்திலையும் நெகட்டிவ் தாட்ஸே உள்ள வராம என்ன ஸ்ட்ராங்கா வெச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தா சொல்லுங்க. இப்போ ரீசன்ட்டா தான் அட்டெண்ட் பண்ணீங்களா? ஆமா, அந்த த்ரீலர் பாஸ்கர் செஷன்ல வந்தீங்களா? இல்லைங்க. ஓகே, ரீசன்ட்டா யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, நீங்க குரூப் வந்து எனக்கு வந்து ஜீவமணி அவர்கள். ஓகே, ஜீவமணி அவர்கள் இது மூலம் இத நான் உள்ள வந்தேன். சரி, ஓகே. நீங்க அடுத்த வாரம் ஞானமுகாமுக்கு வரீங்களா? இல்ல இல்லங்க, அதான் அம்மா ஒரு செகண்ட். ஓகே ஓகே ஓகே, கரெக்ட். அவங்களுக்கு ஃபுட் குடுக்கறதுல இருந்து நான் தான்
விட்டுட்டு வந்து இத கேக்குறதுக்கு வந்திருக்கேன். ஓகே, அதான் நீங்க வந்து அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்செப்டை கிளியரா இந்த என்ன சொல்ல வராங்கன்றத கிளியரா ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு அதுவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒன்னா புக் இருந்ததுன்னா புக் வாங்கி படிக்கலாம், இல்லைன்னா யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு. இதே மாதிரி ஞான முகாம் வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு, போன ஞான முகாம், அதுக்கு முந்தின ஞான முகாம் அதெல்லாம் இருக்கும். அதுல ஒரு ஞான முகாம் ஏதோ ஒன்று எடுத்துட்டு அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னாவே கம்ப்ளீட்டா நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம இப்ப சொன்னதே தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மன அகத்துல வர எண்ணங்கள் உணர்வுகள் இந்த எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டிலேயே கிடையாது. பய உணர்வு வருது, பாசிட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் வருது, தைரியம் இல்லை அப்படின்னு எல்லாமே வந்து இதெல்லாமே ஒரு எண்ணம் உணர்வு தான். இது வந்து நேச்சுரலா அந்த சூழ்நிலைக்கு யாரா இருந்தாலும் அப்படிதான் வரும், இல்லை உங்க இயல்புக்கே உங்க இயல்புக்கு அப்படிதான் வருன்றது தான் அங்க உண்மை. அதை எதிர்த்து போராடவே தேவையில்லை, அதை கேள்வி கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. அது அப்படிதான் வருன்றது எந்த அளவுக்கு ஏத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது சீக்கிரமா உங்களை விட்டு மறையறதுக்கு மறைஞ்சிடும். அதை எந்த அளவுக்கு எதிர்த்து போராடி அதை கேள்வி கேட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது ரொம்ப நேரம் தங்கி இருக்கும். ஏன்னா அதோட நேச்சரே அதோட இயற்கை இயல்பே அப்படிதான். நீங்க எந்த அளவுக்கு அதை அதோட போராடுறீங்களோ அது இன்னும் பலம் அதோட இன்னும் பலம் ஜாஸ்தி ஆயிடும், இன்னும் அது பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அதுக்கு சுதந்திரம் கொடுத்து அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதோட பலம் குறைஞ்சிடும், வீக் ஆகிடும். ஸோ ஈஸியாக கடந்து போயிடும். ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம அதை பற்றி கேள்வி கேட்டு என்ன பண்ணணும்ன்ட்டு அதை நினைக்கிறதே வந்து அதோட அதை எதிர்த்து போராடுறது தான் அது. ஸோ அதனால் அங்கே போராடுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றதான் நம்ம புரிஞ்சிக்கணும். அதை டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், அந்த புக்கோ இல்லை அந்த ஞானமுகம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு எனக்கு முடியல. புரியுது, அதான் அவங்க அதுலயே வளர்ச்சிகளுக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருக்காங்க, வெளியவே வரமாட்டேங்கிறாங்க. அதான் புரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கிட்ட சொல்ல முடியும். ஸோ இல்லைன்னா அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்கணும். நீங்க சொல்றதை பார்த்தா அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையிலோ இதை புரிஞ்சுக்கிற இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சப்பறம் தான் நீங்க சொல்ல முடியும். இல்லைன்னா அவங்களே தான் டைரக்டா வந்து அட்டன் பண்ணாதான் அவங்க சொல்ல முடியும் இல்லையா. இல்ல கவுன்சிலிங் அந்த மாதிரி யாராவது ஹெல்ப் உங்களுக்கு சும்மா டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி சொல்றேன், ஒரு கவுன்சிலிங் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மேபி அவங்க பேசி கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி வேணா அதை ட்ரை பண்ணலாம். அவங்க தூக்கம் தூங்குறது கூட மெயின் கிடையாது. 12 மணி ஒரு நைட் 1-2 o'clock வரைக்குமே எல்லாம் அழுது முடிச்சு எல்லாம் பேசி முடிச்சு அப்படியே டயர்ட் ஆகி அப்புறம் தான் தூங்குறாங்க. டே அண்ட் நைட் இதே தான். ஓகே, 3:30 தான் நாங்க படுக்கிறோம். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் அதான் நீங்க அந்த கவுன்சிலிங் அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், மேபி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணோம். புரிஞ்சுக்கிறதுன்றது கஷ்டம், ஏன்னா நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளியரா இருந்தா தான் நீங்க அதுக்கப்புறம் எடுத்து சொல்ல முடியும். பிளஸ் அவங்க புரிஞ்சுக்கிற மனநிலையில இருக்கணும், அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டா தான் அது ஒர்க் ஆகும் இல்லையா. ஓகே ஓகே ஓகே, நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்லைன்னா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவும் இல்லைன்னா ஓகே, வேற யாருக்கும் ஓகே. குமார் சார் நீங்க பேசலாம். நீங்க பேசலாம். உங்க வாய்ஸ் கேட்கல. ஹலோ, என்ன இன்னைக்கு செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க வாட்ஸ்அப் மூலமாவோ இல்ல நம்பர்ஸ் கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் இருக்கு, அது வழியா உங்க கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் அனுப்பலாம். ரெகுலரா டெய்லி மீட்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் டெய்லி மீட்டிங்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க அதுல எல்லாம் ஜாயின் பண்ணி உங்க கேள்விகளை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் எல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேலேருந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஞான முகாம் சேலமில் நடக்குது. ஸோ அது வந்து ஒரு ஃபுல் 3-day செஷன்றதுனால கம்ப்ளீட்டாக 3 days அதை பற்றியே பேசி டீட்டெயில்டாக இன்னும் 3 days வந்து காத்தால ஒரு ரெண்டு செஷன் இருக்கும், மத்தியானம் ஈவினிங் ஒரு 2 sessions அந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அதை டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, டெஃபினட்டாக பெனிஃபிஷியலாக இருக்கும். என்ன தான் நீங்கள் ஜூம் மீட்டிங்கில் இதிலெல்லாம் புரிஞ்சிக்கிட்டாலுமே நேரில் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுன்றது அது டெஃபினட்டா இன்னும் ஸ்ட்ராங்கா கிளியரா புரியும்.
அதனால என்ன டவுட்ஸ் எல்லாம் அப்பப்ப கிளியர்ஃபை பண்ணிக்கலாம், நேர்ல பார்த்து ஈஸியா பேச முடியும். ஸோ அதனால டெஃபினட்டா பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க வர முடியும்னா வாங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல், பாய்.